நாங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. contact3dselfie.com. ஹாய், ஆதன் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ட்ரைனர் சிவகுமார் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க. இன்னைக்கு என்ன எக்ஸசைஸ் பார்க்க போறோம்னா, தொடை, தைஸ் அண்ட் க்ளூட், பேக், இந்த மசில எப்படி ஃபேட் இருக்கிறத ரிடியூஸ் பண்ண போறோமோ அதை பத்தின எக்ஸசைஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பாப்போம். நம்ம எடுத்த உடனே வார்ம் அப் பண்ண போறோம். ஓகேவா? வார்ம் அப் ஃபர்ஸ்ட் தைஸ் ஃப்ரண்ட் பேக் ஸ்ட்ரெச் பண்ணிங்க பார்க்கலாம். பாருங்க, பேக் ஃபர்ஸ்ட் வந்து ஃபோல்ட் பண்ணி நல்லா பிரஸ் பண்ணணும், அழுத்தணும். அப்பதான் உங்களோட ஃப்ரண்ட் மசில், பேக் க்ளூட் மசில் இது எல்லாமே வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பண்ணுறோம். அடுத்து நெக்ஸ்ட் இந்த தைஸ். ஏன்னா ஒரு தைஸ் பண்ணிட்டா எல்லாம் ஃப்ரீ ஆயிடும் நினைக்க கூடாது. ரெண்டு மசிலையும் நம்ம ஃப்ரீ பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட்ல தைஸ் ஸ்ட்ரெச். இது பார்த்தீங்கன்னா வார்ம் அப் வந்து எப்பயுமே ஒரு 5 to 3 minutes போதுமானது. ஏன்னா ஒரு மசிலோட வார்ம் அப் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டு தைஸை வந்து நம்ம ஃப்ரீ பண்ணுறோம். ஃப்ரீ பண்ணாமல் எந்த எக்ஸசைஸும் நம்ம பண்ணக்கூடாது. ஃப்ரீ பண்ணுறோம். ஃப்ரீ பண்ணிவிட்டு இதை ஒரு 5 seconds ஹோல்ட், திரும்பி இந்த லெக் பண்ணும்போது ஒரு 5 seconds ஹோல்ட், திரும்பி பேக்ஸ்ட் நம்ம பண்ணும் போதோ அது ஒரு 5 seconds ஹோல்ட் போதுமானது. இது வார்ம் அப் 5 seconds, ஒரு 2-3 minutes அந்த மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். அவ்வளோதான், போதும். இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தைஸ் மசிலுக்கு ஃபஸ்ட்டு வேரியேஷன் இப்போ பார்க்க போகிறோம். ரெடிமா? சிட்டப்ஸ் பாருங்கள். எல் ஷேப்பில் உட்காந்தா போதுமானது. நீங்கள் ஃபுல்லாக கீழே டவுன் போனால் அது உங்களோட கம்ஃபர்டபுள். ஏன்னா சில பேருக்கு வந்து ஃபுல்லாக கீழே உட்காந்து எழுந்தீங்கன்னா பேக் ஸ்ட்ரெயின் ஆகும். நம்மளோட டிஸ்க் ப்ராப்ளம் வர சான்சஸ் உண்டு இந்த ஃப்ரீ ஸ்காட்லேயே. ஏன்னா இது வந்து கீழே உட்காந்து எழுந்துக்கும் போதோ உங்களுக்கு அந்த பேக்கில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்கும். இப்போ சிசரின் பண்ண லேடிஸ், இந்த மாதிரி வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க இவ்வளோ எல் ஷேப்பில் உட்காந்துட்டு எழுந்துட்டாலே போதுமானது. இது பண்ணும் போதோ நம்மளுக்கு டோட்டல் தைஸோட மசிலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும், ப்ளஸ் க்ளூட்டுக்கும் இது போகும், பேக்குக்கும் இது போகும். ஓகே, இது ஃபஸ்ட் வேரியேஷன். இப்போ நம்ம ரெண்டாவது வேரியேஷன் பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் தை சேம் ஹாம்ஸ்ட்ரிங் க்ளூட் மூணுத்துக்கும் யூஸ் ஆகிற எக்ஸசைஸ். இது லஞ்சஸ், ஃபார்வர்ட் லஞ்சஸ் சேஞ்சஸ் பண்ணி ஈஸியாக நம்ம நடக்கிறோம், எப்படி நடக்க போகிறோமோ அந்த ஸ்ட்ரெஸ் மாதிரியே தான் இருக்கும். பாருங்கள், ரெடிமா? ஃபார்வர்டு, எஸ், ஸ்ட்ரெயிட், சேஞ்ச், ஸ்ட்ரெயிட், அகெயின் சேஞ்ச், ஸ்ட்ரெயிட். ஹிப்பில் கை வச்சுக்குமா? பேலன்ஸ், எஸ். ஆ, உங்களோட கம்ஃபர்டபுள். ஹிப்பில் கை வைக்காமையும் பண்ணலாம், இல்லை ஹிப்பில் கையை வச்சும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், உங்களோட கம்ஃபர்டபுள். நீ ஸ்லைட் பெண்டு பாருங்கள், அவங்க மூமெண்ட் ஸ்லோவாக செய்யுமா? ஆ, நீ பாருங்கள், பேக் ஹோல்ட் பண்ணி எழுந்துக்கிறாங்க, திரும்பி அகைன் சேஞ்ச் பண்ணுறாங்க, திரும்பி கெட் அப், சேஞ்ச் பண்ணி பண்ணுறோம். அவ்வளோதான். இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு தைஸில் இருக்கிற ஃபேட்டு, ஃப்ரண்ட்டு, இன்னர் தை எல்லாமே குறையும். இப்போது தேர்ட் வேரியேஷன் பார்க்க போகிறோம். தைஸ் இப்போது ஹாம்ஸ்ட்ரிங் தேர்ட் வேரியேஷனில். இப்போ ஃப்ரண்ட் மசில் எப்படி குறையணும்னு பார்த்தோம். இப்போது பேக் ஹாம்ஸ்ட்ரிங் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். பேக் தையும் க்ளூட்டும் சேர்ந்தது தான் இந்த ஹாம்ஸ்ட்ரிங். இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட பேக்கும் ஸ்ட்ராங்காகவும், தைஸ் பேக் தைஸும் ஸ்ட்ராங்காகவும், லெக்மெண்ட் டேர் வந்து அவ்வளோ ஈஸியாக நடக்காது. இது ஸ்ட்ரென்த் பண்ணும். பாருங்கள், எல் ஷேப், ஜஸ்ட் உங்கள் லெக்கை நல்லா பின்னாடி ஹோல்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்ட்ரெயிட், ஜஸ்ட் ஹோல்ட், ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட். ஃபஸ்ட் பொசிஷன் லெக்கை நல்லா பேக்கில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு ஃபோல்ட், ஜஸ்ட் ஃபோல்ட் அண்ட் ஃப்ளோர் டச் ஆகாமல் ஸ்ட்ரெயிட் பண்ணுறோம். ஃபோல்ட் அண்ட் டவுன், ஃபோல்ட் அண்ட் டவுன். பாருங்கள், ஹாம்ஸ்ட்ரிங் ஒர்க் ஆகும், பேக் தைஸ் அண்ட் க்ளூட் உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் ஆகும். இது பண்ணிங்கன்னா உங்களோட பேக் ஹாம்ஸ்ட்ரிங்கு அண்ட் லெக்மெண்ட் டேராகவும் இருக்கும். பேக் வந்து உங்களுக்கு இருக்கிற ஃபேட் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும், தைஸில் இருக்கிற ஃபேட்டும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும். இது பண்ணாலே போதுமானது. இப்போது தைஸ்க்கு மூணு வேரியேஷன் கொடுத்துருக்கேன். இந்த மூணு வேரியேஷன் பண்ணாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு நம்ம க்ளூட் பேக்குக்கு இப்போ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் வேரியேஷன் பாருங்கள், நீ பெண்ட் பண்ணாமல் ஸ்டிஃப், உங்களோட ஹிப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு, இவங்களோட ஹிப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டிஃபாக வச்சுருப்பாங்க, ஸ்டிஃபாக வச்சுக்கிட்டு லெக்கை மட்டும் அப்படியே பேக்கில் உங்களால் எந்த அளவு தூக்க முடியுமோ, ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. இதுவும் பேக் இன்ஜுரிஸ் நடக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஹிப்பை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிட்டு நீங்கள் லெக்கு உங்களால் எந்த அளவு ஹைட்டு உங்களால் தூக்க முடியுமோ அந்த அளவு தூக்கினா போதும். அப்பனுமா பாருங்கள், இவ்வளோ தூக்கினாலே போதுமானது. இங்கே க்ளூட்டில் டைரெக்டாக உங்களுக்கு மசில் ஆக்டிவாகவும், இங்கே இருக்கிற ஃபேட்டு உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். போக போக உங்களுக்கு டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆக ஆக நீங்கள் இதை இன்னும் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணால்
பேக் க்ளூட் சீக்கிரம் ரெடியூஸ் ஆகும். சூப்பர். ஸ்ட்ரைட் டவுன் பாருங்க, லெக் உங்க ஹீலோட வந்து ஸ்டாப் ஆயிடணும். ஹோல்டு ஹோல்டு இங்கேயோட ஸ்டாப் ஆயிடணும். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா க்ளூட்டுக்கு போகாது. நீங்க ஹீல் கிட்ட வந்துட்டு நிறுத்துறாங்க, லெக்கை திரும்பி பேக் லெக் ரைஸ் பண்றாங்க, திரும்பி ஹீல் அண்ட வந்து ஸ்டே பண்றாங்க, திரும்பி பேக் அப் பண்றாங்க. இது போதுமானது. முன்னாடி லெக்கை மூவ் பண்ணக்கூடாது. இப்போ செகண்ட் வேரியேஷன், க்ளூட்டுக்கு பேக்குக்கு செகண்ட் வேரியேஷன் பார்க்க போறோம். இப்போ எங்கன்னா சைட் க்ளூட்டுன்னு சொல்லுவோம். சைட் க்ளூட் சைட் இருக்கிற ஃபேட்டு, இங்கே நிறைய பேருக்கு ஃபேட் அக்யூமுலேட் ஆகிருக்கும். இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு 45 டிகிரி, 45 டிகிரி மீன்ஸ் அப் பாருங்கள். இந்த மூளை கிராஸ் கிராஸாக நம்ம லெக்கு அப் பண்ணுறோம். இதுவும் உங்களால் முடிஞ்ச அளவு தான் தூக்கணும். இதுவும் ஃப்ரண்ட்டில் போகக்கூடாது. இதோட ஹீலோட ஹோல்ட் பண்ணிக்கணும் உங்கள் லெக்கை. பாருங்கள், அப் ஹோல்ட், திரும்பி ஸ்லோ டவுன், திரும்பி அப், திரும்பி டவுன், திரும்பி அப், திரும்பி டவுன், கிராஸ் உங்களோட லெக் பாருங்கள், ஆங்கிள் பாருங்கள். Side, down, side, down. Okay, இங்கே ரெடியூஸ் ஆகும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இங்கே மூமெண்ட் பண்ணும் போதே உங்களுக்கு இங்கே மசில் தான் ஒர்க் ஆகும். இது பண்ணிங்கனாலே இந்த சைட் க்ளூட் ஃபேட் ரெடியூஸ் ஆகிடும், சைட் தைஸ். இப்போது தேர்ட் வேரியேஷன் பார்க்க போகிறோம். மூணாவது வேரியேஷன் பேக் க்ளூட் மசிலுக்கு தேர்ட் வேரியேஷன் பார்க்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் உங்கள் ஹிப்பை பெண்ட் பண்ணிக்கிறீங்க முன்னாடி. இப்போ எல்லா பண்ண பொசிஷனுக்கு உங்களுக்கு பேலன்ஸு வீட்டில் இருந்தபடியே வாலை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் லைட் பெண்ட் பண்ணிவிட்டு பேக் கிக்னு சொல்லுவோம். இதை பாருங்கள், இதுவும் வந்து நீ அவங்கள அந்த நீ ஃபார்வர்டு வச்சுருக்கிற நீயோட பேலன்ஸ் பண்ணுறாங்க. முன்னாடி ரொம்ப போகாமல் பின்னாடி பண்ணுறாங்க கிக்கு. இங்கே பண்ணும் போதோ க்ளூட் மசில் ஆக்டிவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், க்ளூட் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங், க்ளூட்டோடு சேர்ந்தது தான் ஹாம்ஸ்ட்ரிங். இது ரெண்டுமே ஆக்டிவ் ஆகுது. பாருங்கள், எஸ் குட் குட். Yes, kick, fold and back kick. அவ்வளோதான். Legs change. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாம்? இப்போ நான் சொன்ன thighs variationலேருந்து இப்போ glute muscle, இது ரெண்டுத்தையும் எப்போ பண்ணலாம் அப்படின்னா மார்னிங் இல்லை ஈவினிங் எப்போனாலும் பண்ணலாம். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பண்ணலாம். ஓவரா உங்களுக்கு thighs muscle பெருசாக இருக்குது, க்ளூட் பெருசாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க, அதை ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறவங்க வீக்லி 3 டேஸ் இல்லை 4 டேஸ் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு லிட்டில் பிட் ஷேப் வந்தால் போதும் அப்படின்றவங்க ஒரு 2 டேஸ் 3 டேஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரெகுலராக பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இதுலேருந்து வேரியேஷனை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது ஆக்சுவலி ரெகுலராக 3 டேஸ் பண்ணுறாங்க, 4 டேஸ் பண்ணுறவங்க ரெப்பிடேஷன் 3 செட்டுக்கு 20 ரெப்புன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிள், 20 ரெப் × 3 செட். ஒரு ஒரு வேரியேஷனும் 3 செட்ஸ் இல்லை 4 செட், அவங்களோட கெப்பாசிட்டி. அதிகமாக புஷ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஓல்டு 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 அதிகமாக புஷ் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் புஷ் பண்ணாமல் 3 செட் 15 ரெப் இல்லை 20 ரெப்பிடேஷன், 25 30 எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். இதை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ரெப்பிடேஷன், ஏன்னா நம்ம வந்து இதுக்கு எக்ஸசைஸ்க்கு பயிட வேண்டியதே இல்லை. ஏன்னா வெயிட்ஸே இல்லாமல் பண்ணும் போதோ நம்மளுக்கு இன்ஜுரிஸ் நடக்காது. வீட்டில் இருந்தபடியே லேடிஸ் எல்லாரும் இது பண்ணிங்கனால அழகான தைஸ் உங்களுக்கு, அழகான க்ளூட் மசில் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இதை ரெகுலர் பண்ணாமல், அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபேட்டு அதிகமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, லூஸாக இருக்குது, பல்ஜியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க ரெப்பிடேஷன் கவுண்டிங் அதிகமாக பண்ணணும். அவ்வளோதான். சிட்டப்ஸ் இப்போது எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வேரியேஷன்லேருந்து எடுத்துப்போமே, அது 20 to 25 30 100. ஏன்னா வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீ ஸ்குவாட் பண்ணுறோமோ அவ்வளோ உங்களோட நீ ஸ்ட்ரென்த்தாகவும், லெக்மெண்ட் ஸ்ட்ரென்த்தாகவும், ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரென்த்தாகவும், ஃப்ரண்ட் தை ஸ்ட்ரென்த்தாகவும், க்ளூட். ஏன்னா இன்றைக்கி நம்ம இப்போ பார்த்த எக்ஸசைஸ் எல்லாமே வந்து தைஸ், ஃபுல்லாக லோயர் பாடியோட எக்ஸசைஸ் தான். இது எல்லாமே வந்து 4 செட் 3 செட் எப்படி உங்களை உங்களோட கம்ஃபர்டபுள், இந்த கம்ஃபர்டபுளில் பண்ணிங்கனால சூப்பரான தைஸ் அண்ட் பேக்கு உங்களுக்கு சூப்பராக வந்துடும். இப்போ எல்லாமே முடிச்சிட்டோம், ரெப்பிடேஷன் எவ்வளோ எல்லாம் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக எல்லாருமே வார்ம் டவுன் பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லைங்களா ஸ்ட்ரெச்சஸ், அதுவே லாஸ்ட்டாக பண்ணிங்கனாலே வார்ம் டவுன், அவ்வளோதான், ஃப்ரீ பண்ணிடுறோம். இல்லைக்கு தயவுசெய்து நீங்கள் ட்ரைனிங் பண்ணிங்கன்னா வார்ம் டவுன் வார்ம் அப் பண்ணும் போது ஸ்டார்ட் அப் எப்படி பண்ணுறோமோ அதேமாரி ஃபினிஷ் பண்ணும்போது வார்ம் டவுன் கம்பல்சரி பண்ணுங்கள். பாருங்கள், வார்ம் டவுன் பண்ணுறாங்க, சேம் தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். அப்போ தான் மசில் கிராம்ப்பு பிடிக்கிறது இது எல்லாமே இன்ஜுரிஸ் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஃப்ரீ பண்ணிவிடுங்க, ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரீ பண்ணுங்கள், முடியும் போது ஃப்ரீ பண்ணிவிடுங்க. சூப்பர். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மேலும் ஃபிட்னஸை பற்றி என்னென்ன டவுட் இருக்கோ இதில் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. அப்புறம் வந்து நீங்கள் டயட்டை பற்றியும் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்கலாம். எனி டவுட் கேட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஆதன் மீடியா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.